வெல்கம். மஷ்ரூம் கார்லிக் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதே ஆட் பண்ணிடுறேன். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சோம்பு பவுடர், ஜீரா பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சாம்பார் பவுடர். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ மஷ்ரூமை நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நீட்டாக கழுவி வச்சுடுங்க. இதை ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமை இதில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டம் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் கார்லிக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சூடான சாதத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிடலாம்.